வணக்கம். ஜெகன் கேபிட்டல் ஜோன். எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோ, 2018 தான் நான் மார்க்கெட்ல வந்தேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 வருடங்கள் பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டே நான் வந்து என்ன பண்ணேன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணேன். 2018 இருந்து ஃபுல் டைம். 2018 பாத்தீங்கன்னா இப்போ 2021 வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் ரெண்ட் அண்ட் பில்லி தான் இருந்தேன். வெளியில வந்தவொடனே என்னோட ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு இருக்கும், என்னன்னா வந்து சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, சம்பாதிக்கிறது மூலமா ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு. ஏன்னா எவ்வளவு சம்பாரிச்சிருந்தாலும் அதை அனுபவிக்கும் போது தான் உங்களுக்கு சந்தோஷம் வரும். அப்படி ஒரு அனுபவத்தை பத்தி தான் நான் சொல்ல போறேன். உங்க எல்லாரும் நல்லா தெரிஞ்சிருக்கும், நான் புது ஆபீஸ் மூவ் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாத காலங்கள் ஆயிடுச்சு. ஆனா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இதுக்கு ஒரு காணொலி போடலாமே, உங்களுடைய ஆபீஸ் எப்படி இருக்குன்னு பாக்கணும் அப்படிங்கிறது. அதுக்காக தான் அந்த காணொலி போடுறேன். என்னன்னா வந்து இந்த ஆபீஸ் கட்டினதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு. நிறைய பல காரணங்களால இந்த வீடியோ போட முடியல, அதனால இப்ப நான் ஷூட் பண்ணி போடுறேன். வந்து இந்த ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் மனதளவுல பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய வந்து என்ன ஆயிருக்குனா வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குது. என்ன இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து என்ன மேம்பட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து சைக்காலஜி, ட்ரேடிங் சைக்காலஜி பயங்கரமா ஆயிருக்குது. எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இந்த ஆபீஸை தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஆஃபீஸ்க்கு வெளியில் வந்துச்சு. இப்போ நம்ம ஆஃபீஸ் போய் பார்க்கலாம் அலுவலகம் எப்படி இருக்குன்னு. இதுதான் ஃப்ரண்ட் கேட். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ இருக்கும். ஸோ கேபிட்டல் ஜோன், யுவர் வெல்த், அவர் ப்ரைட். இதை தான் நம்ம போய் பார்ப்போம், பார்க்க போகிறோம். உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். வாங்க உள்ளே காட்டுறேன். முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து முழு முதல் கடவுள் விநாயகர். இந்த விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம வர்த்தகத்தில் இருக்கும், ஸோ வர்த்தகத்துக்கு சம்பந்தமாக ஏதாவது கொடுக்கணும் அப்படி இருக்கேன். இந்த ஆப்பிள் லேப்டாப் கொடுத்துருக்கிறோம். காலம்பரம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் பூவெல்லாம் போட்டு ஆஃபீஸில் உள்ள எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா இந்த சாமி கும்பிட்டு தான் முதல்ல ஆரம்பிப்போம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8:30 ஒரு 8:30 வரைக்கும் அந்த டைத்தில் தான் இந்த பூஜை நடக்கும். பூஜை நடந்து நாங்கள் நேராக வந்து என்ன பண்ணுவோம்னா எங்களோட வழக்கம் போல உள்ள அலுவல்கள் வேலைகள் என்ன இருக்கோ அதான் பார்ப்போம். நான் சொல்லிட்டேன் இல்லையா, இப்போ நம்ம ஆஃபீஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து அடுக்குமாடி குடியிருப்போ பெரிய இடமோ பிடிக்காது. தனிப்பட்ட முறையில் தனியாக என்ன இருக்கோ அதான் எனக்கு பிடிக்கும். அதனால தான் அந்த இண்டிபெண்டன்ட்டே நான் எடுத்தேன். நம்ம இண்டிபெண்டன்ட் பார்க்கும்போது பின்னால் தோட்டம் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா வந்து தோட்டம் எல்லாருக்கும் முடியாது, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. அந்த தோட்டம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இது வந்து ஒரு பழைய பில்டிங், அதை தான் நான் வந்து புதுப்பிச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஆஃபீஸை கட்டியிருக்கிறேன். இந்த ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா பின்னால் தோட்டம் நாங்கள் உருவாக்கின தோட்டம். இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு பெரிய 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 பில்டிங் கட்டினாலும் ஒரு தோட்டம் இருக்கிறது வந்து ஒரு இயற்கையா இருக்கும், மனதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நிறைவா இருக்கும். அதனாலதான் இந்த தோட்டம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாத்துக்கங்க, இது ஒரு நடைபாதை இருக்குது. இந்த நடைபாதையில பாத்தீங்கன்னா வந்து ஈவினிங் டைம்ல 3:30 மேல வந்து இங்க நடந்துகிட்டே போன் பேசுறதோ இல்ல புக்கு படிக்கிறதோ இல்ல யார்ட்டே உரையாடுறதோ பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு மாமரம் இருக்கு. இந்த மாமரம் பாத்தீங்கன்னா வந்து மாங்காமரம் ஏற்கனவே இருந்ததான். அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு அழகுபடுத்தி நாங்கள் வச்சுருக்கிறோம். இங்கே உள்ள சீசனில் வர மாங்காய், பருவ காலத்தில் வர மாங்காயெல்லாம் எடுத்து நாங்கள் ஊறுகாய் போட்டு ஆஃபீஸில் உள்ளவங்க சாப்பிட்றது, கிளைண்ட்ஸ் வந்தால் கொடுக்கறது அப்படின்னு ஒன்று பண்ணிகிட்டு இருப்போம். இப்படி உள்ள பார்த்தீங்கன்னா தோட்டம் வந்து ஒரு நீண்ட புதா இருக்கும். ஏற்கனவே இருந்தது தான், அதில் வந்து மேலும் மேலும் நாங்கள் அழகை சேர்த்துக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தில் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு கொய்யா மரம் இருக்குது. இந்த கொய்யா மரமும் நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். வந்து
சரிங்களா. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிட் அவுட் இருக்குது. மாலை நேரங்களில் வந்து டீயோ காஃபியோ குடிச்சிட்டு உரையாடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தோட்டம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய லைட்டிங் எஃபெக்ட் இருக்குது. நைட்டு பார்த்தா ரொம்ப ரம்யமாக இருக்கும். நீங்கள் நல்லா பாருங்கள், இப்போ காட்டுறேன் நான். நைட்டு பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொல்கிறேன் இல்லைங்க, இந்த தோட்டத்துள்ள ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா, தோட்டத்தை வெளியிலிருந்து அனுமதிக்க விட இந்த பக்கம் ஸ்டூடியோ இருக்குது. ஸ்டூடியோ வரும்போது நான் அதை உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன், அழகழகான பறவைகள்லாம் வரும், கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும், ஏதோ நம்ம இயற்கையோடு வாழ்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கும். இந்த தோட்டத்தை நான் உள்ளிருந்தும் அனுபவிக்க முடியும், வெளியிலிருந்தும் அனுபவிக்க முடியும். அப்படி ஒரு அருமையான செட்டப்புங்க. இன்னும் சொல்லப்போ நான் வந்து பெரும்பாலான நேரங்கள் வந்து தோட்டத்தை பார்க்குறதுலேயே என்னுடைய நேரம் போயிடும். அந்த அளவுக்கு எனக்கு இந்த தோட்டம் ரொம்ப பிடிச்சி போன ஒன்று. ஏன்னா இது சின்ன வயசில் நமக்கு கிடைக்கல, இப்போ கிடைக்கிறது உண்மையிலே வந்து மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. ஸோ முதல்ல நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து உள்ளே பந்தாச்சு, என்ட்ரன்ஸில் முழு முதல் கடவுள் பிள்ளையாரை பார்த்தாச்சு, தோட்டத்தை பார்த்தாச்சு. அடுத்து நமக்கு என்னங்க இருக்குது, நேராக போய் ஆஃபீஸில் போய் பார்க்க வேண்டியதான். வாங்க ஆஃபீஸில் உள்ள ஒன்றா தான் உங்களுக்கு சுற்றி காண்றேன், ரொம்ப அருமையாக இருக்கும். உள்ளே வந்தீங்கன்னா எல்லா அளவுகளையும் இருக்கிற மாதிரியும் உள்ள பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனியோட லோகோ இருக்கும். ஸோ கேபிட்டல் ஜோன்ங்கிற லோகோ. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் வச்சுருந்தீங்க, வேற ஏதாவது ஆப்ஷன் வச்சு பேர் வச்சுருக்கலாமே அப்படின்ட்டு. ஆனால் என்னுடைய நோக்கம் என்ன இருந்ததுன்னா, 2014 இருந்து ஒரு பெரும் செல்வம் மீட்டுனா இருந்தது, அது பங்குச்சந்தையோ இது ஆப்ஷனோ அப்படிங்கிறது இல்லை. பின்வரும் காலங்களில் நான் வந்து முதலீடு பண்ணலாம் இல்லை வேற ஏதாவது பண்ணலாம், எனக்கு தேவை வந்து செல்வம் வேணும், அவ்வளோதான். சரிங்களா, இதில் பார்த்துருப்பீங்க ஒரு ஸ்லோகன் எழுதிருப்போம், யுவர் வெல்த் அவர் ப்ரைட் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய செல்வம் தான் எங்களுடைய கர்வம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் நம்ம நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இப்படி ஒரு இது வச்சுருக்கோம். இது எல்லாமே வேற வேற இடத்துலங்களில் போய் நான் வந்து பேசி அங்கே கொடுத்த சின்ன ஒரு மொமெண்டம்க்காக கொடுத்த ஒரு பரிசு. இது யூடியூப்போட பரிசு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 100,000 சப்ஸ்கிரைபருக்காக வந்ததுக்காக உள்ள பரிசு. இது போக சில புரோக்கர்ஸ் கொடுத்தது, அது கொடுத்ததுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். ஸோ உள்ளே வந்தவுடனே பார்த்தீங்கன்னா வந்து கேபிட்டல் ஜோன் லோகோ, ஸ்லோகன், இந்த அவார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அடுத்து நம்ம மக்களை சந்திக்கிறது நான் பெரும்பாலும் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ட்ரேடிங்கில் இல்லை, ஸ்டூடியோ மூலமாக தான் சந்திக்கிறேன், யூடியூப் மூலமாக தான் மக்களை சந்திக்கிறேன். அதனால் நம்ம நேரடியாக நம்ம என்ன பண்ணலான்னா, என்னுடைய ஸ்டூடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் ஆஃபீஸ்னு பண்ணும்போதே வந்து ஸ்டூடியோ தான் நாங்கள் பார்த்து பார்த்து செஞ்சோம். ஏன்னா அதுதான் நமக்கு என்னென்னா மக்களை சந்திக்கிறது ஒரு காரணம். உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு சோஃபா இருக்கும். இந்த சோஃபாவில் உட்காந்து பேசுறது செய்யறது எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்துறோம். நிறைய காணொலிகளில் பார்த்துருப்பீங்க, இந்த சோஃபாவில் உட்காந்து பெரும்பாலும் இப்படி பில்லோவை வச்சுட்டு தலகாணியை வச்சுட்டு நான் பேசியிருந்திருப்பேன். நான் என்ன நினச்சேன்னா, ஸ்டூடியோ வந்து ஸ்டூடியோவுக்கு மட்டும்தான் பயன்படுன்னு நினச்சேன். ஆனால் ஸ்டூடியோ பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டாக எல்லா நேரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா வந்து நான் உட்காந்து பேசுறதுக்கும், நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கும், கிளைண்ட்ஸோட பேசுறதுக்கும் எல்லாத்துக்குமே இந்த ஸ்டூடியோ பயன்படுது. இந்த ஸ்டூடியோவில் நான் சொல்லியிருந்தேன், தோட்டத்தை பற்றி சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குன்னா உங்களுக்கு தெரியல. வந்து பின்னால் இருந்து பார்க்கும்போது தோட்டம் அழகாக இருக்கும். இங்கே ஒரு கிளாஸ் போட்டிருக்கோம், இங்கே பார்க்க ரொம்ப ரம்மியமாக இருக்கும், ரொம்ப மனதுக்கு நெருக்கமாக இருக்கும். பெரும்பாலும் சமயங்களை பார்த்தீங்கன்னா இங்கே படுத்தா இருப்பேன், யாராவது இது பண்ணாங்கன்னா முதல்ல ஃபோன் பண்ணிட்டு தான் வரணும். இந்த மாதிரி கால் நீட்டு பெரும்பாலும் படுத்து தான் இருப்பேன், புக்கு படிக்கணும்னா இப்படி தான் படிச்சுட்டு இருப்பேன். இது ரொம்ப நான் நினச்சேன் இதை சரியாக யூஸ் ஆகாதுன்னு நினச்சேன், ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் நான் பயன்படுத்துறது இங்கே தான். என்னுடைய நேரம் இப்போ ட்ரேடிங் ஆட்டோமேட் பண்ண விட்டு பார்த்தீங்கன்னா நேரம் எனக்கு நேரடியாக அங்கே போன அவசியம் இல்லை, பெரும்பாலும் சமயம் இங்கே தான் இருக்கிறேன். இது போக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷல் லைட் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குன்ட்டுன்னு. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், யூடியூப்பில் எனக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இன்ட்ராக்டிவ் போர்டு, இது மூலமாக தான் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணுறது செய்கிறது எல்லாமே நான் பண்ணிருக்கிட்டு இருக்கேன். வார வாரம் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா வந்து இது மூலமாக தான் உங்களுக்கு நான் வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இது எங்கே இருக்குது அப்படின்னு. இந்த ட்ரேடிங் வியூ எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பயன்படுற எல்லா விதமான எஜுகேஷன் நாலேஜ் எல்லாமே இந்த போர்டு மூலமாக தான் வருது. இது போக பார்த்தீங்கன்னா 2 லைட்லாம் இருக்கும், இது யூடியூப்க்குனே பிரத்யேகமாக செஞ்சது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து எப்பயாவது ஒரு தடவை நம்ம உட்காந்து பேசும்போது யூடியூப்பில் வந்து லைவ் பண்ணும்போது ஏதாவது பண்ணும்போது வந்து ஒரு இந்தியனில் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு லுக் இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக உருவாக்கி வச்சு இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் வச்சுக்கிறோம். ஸ்டூடியோக்குள்ளே வந்தாலே எல்லாருக்கும் ஒரு பிடிக்கிற மாதிரி ஒரு செட்டப் தான் பண்ணியிருக்கிறோம், அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா பணத்துக்கு மீறி வந்து மனசுக்கு எது சந்தோஷமாக இருக்குங்களா முக்கியம், அது ஸ்டூடியோ ரொம்ப சிறப்பாகவே செஞ்சுருக்குது. நம்ம என்ன நினச்சோமோ அது வேற மாதிரி வந்து என்ன ஆயிடுதுன்னா உருப்பேற்று பார்த்தீங்கன்னா வந்து அது நமக்கு பயன்தருது. அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது. நம்ம அடுத்து என்ன பண்ண பார்க்க போகிறோன்னா வந்து ஆஃபீஸோட மற்ற இடங்களை நம்ம சுற்றி பார்க்கலாம். சரிங்களா, வாங்க போகலாம், அடுத்து ஆஃபீஸில் மற்ற இடங்களை காட்டுறோம். இப்போ நம்ம ஸ்டூடியோ பார்த்தாச்சு,
அடுத்து என்னென்னா வந்து ஆஃபீஸில் மற்ற இடங்கள்லாம் எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம். இப்படி வந்தீங்கன்னா இங்கே ஒரு சோஃபா இருக்கும், இது ரிசப்ஷன் ஏரியான்னு சொல்லலாம், கிளைண்ட்ஸ் மீட் பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு. வந்தவுடனே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், கிளைண்ட்ஸாக இருக்கும், மற்ற யாராக இருக்கட்டும் இங்கே உட்காந்துதான் உட்காந்துருப்பாங்க. இங்கே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறது, அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து ஒரு பேப்பர் ஒர்க் சம்மந்தமாக அலுவல்கள் எல்லாமே நம்ம இங்கே தான் பார்ப்பாங்க, ஆஃபீஸ் எம்ப்ளாயிஸ் தான் பார்ப்பாங்க. இது போக பார்த்தீங்கன்னா வந்து இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பயன்படுத்துறது இல்லை, ஏன்னா அது மெயினாக இருக்கிறதுனால வந்து பயன்படுத்துறது இல்லை. இது பெரும்பாலும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறது தான். சில காலங்களில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டூடியோவில் வந்து நாங்கள் நிறைய பேர் வந்த ஸ்டூடியோவில் உட்காந்து பேசுகிறேன், இங்கே வந்து மக்கள் வந்து காத்திருப்பாங்க. சரிதான், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு சேர், யங் பாய்ஸ் யாராவது வந்தாங்கன்னா 25 வயசுக்குள்ள வந்தாங்கன்னா சும்மா ஜம்முன்னு உட்கார்றதுக்காக வச்சிருக்கிறதுக்காக ஒரு சேர் வச்சுக்கிறோம். ஸோ இதுதான், வர்றவங்க வந்து டிவி பார்க்கலாம், இங்கே ஒரு மிகப்பெரிய டிவி வச்சுக்கிறோம், இங்கேயும் வேறு வழி இல்லை, என் படம் தான் ஓடுது, இங்கே தான் பார்த்தாகணும். ஸோ பெரும்பாலும் மார்க்கெட் பற்றி உள்ள நியூஸ் ஏதாவது இருக்குன்னு போட்டுக்கிறதோட இது இதுக்காக நாங்கள் வச்சுக்கிறோம். ஸோ இது ஒரு மினி ஒரு ரிசப்ஷன் மாதிரி, பத்தலைனாதான் நம்ம தான் சொல்லியிருக்கேன் ஸ்டூடியோன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போயிடலாம், அது அடுத்த ரூம் தான், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்படியே வந்தீங்கன்னா ஆஃபீஸோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகேங்களா வந்து. ஸோ இவங்க தான் வந்து மக்களோட பேசுறது, ஒரு ஒரு அக்கௌண்ட் ஓப்பனிங்காக இருக்கட்டும், இல்லை ஒர்க் ஷாப் சம்மந்தமாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பிளஜிங் அன்பிளஜிங் கோலட்ரல், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ட்ரேடிங் சம்மந்தமாக குரீஸ் இருக்கட்டும், இது எல்லாமே இவங்க தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. இது போக யூடியூப் எடிட்டிங்கும் சேர்த்து இவங்க பண்ணுறாங்க. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கும், எக்ஸ்ட்ரா எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, நாங்கள் அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் உள்ளது, 4-5 இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் வச்சுருப்போம். அது எல்லாமே இந்த ஸ்டெப்புக்கு கீழே போயிடும், வெளியில் தெரியவே தெரியாது. 4-5 இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சு வந்து பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறோம். இது மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து ட்ரேடிங் கிடையாது, ட்ரேடிங் இல்லாமல் நடக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்னு சொல்லுவாங்க இல்லையா, அட்மின் ஒர்க், நான் சொன்ன மாதிரி அக்கௌண்ட் ஓப்பனிங் இருக்கட்டும், மற்ற எல்லா வேலைகளும் மக்கள் என்ன கேள்வி கேட்டாலும் இங்கே இது பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது. அடுத்தது என்ன, ஸ்டூடியோ முடிச்சாச்சு, ரிசப்ஷன் முடிச்சாச்சு, அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சாச்சு, நேரடியாக நீங்கள் எல்லாம் என்ன எதிர்பார்க்குன்னு தெரியுது, ட்ரேடிங் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறீங்க. அதை தான் நாங்கள் வந்து யோசிச்சு ட்ரேடிங் ரூம் வடிவமைச்சுக்கிறோம். இந்த ட்ரேடிங் ரூம் வந்தீங்கன்னா இது ஒரு 10x10 ரூம் தான், எவ்வளோ ரூபா நம்ம பார்த்தீங்கன்னா வந்து செலவு பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணாலும் இந்த ட்ரேடிங் ரூம் பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் இருக்கும். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இது என்னுடைய சேர், இங்கே தான் என்னுடைய இடம், இங்கே உட்காந்து நான் வந்து பெரும்பாலும் வந்து ட்ரேட் பண்ணுறது, மக்களுக்கு என்னுடைய டீம்மேட்ஸுக்கு தேவையான இன்ஜெக்ஷன் கொடுக்குறது எல்லாமே நான் இங்கே தான் உட்காந்து பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இங்கே ரெண்டு பேர் உட்காந்துக்கிறாங்க, இந்த இந்த ரூமில் மூணு பேர் தான் மொத்தமே, ஒருத்தவங்க ஆர்டர் போடுவாங்க, இன்னொருத்தவங்க வெரிஃபை பண்ணுவாங்க, அடுத்த வாரம் அவங்க ஆர்டர் பண்ணுவாங்க, இவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. இதோட இந்த ட்ரைனிங் ரூமில் வேலை முடிஞ்சுது. நான் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் ட்ரைனிங் பண்ணுறதே இல்லை, ரெண்டு காரணம், ஒன்று சிஸ்டம் ட்ரேடிங்கும் போயிட்டேன், அது உங்களுக்கு நல்லா தெரியும், ரெண்டாவது காரணம் என்னென்னா ஆள் இருக்காங்க, நான் எதுக்கு பண்ண போகிறேன், என்னை விட அவங்க ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஒரு டூவல் மானிட்டர் இருக்கும், பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ட்ரேடிங்கும் இன்னொரு பக்கம் சார்ட்டும் இருக்கும், இந்த பக்கம் ஒரு டிவி இருக்கும், அங்கே சார்ட் ஓடிக்கிட்டே இருக்கும், அவங்க எல்லா நேரங்களையும் எல்லாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு சார்ட் இருக்குதுங்காண்டி அதை வச்சுக்கிறோம். ஸோ இது டூவல் மானிட்டர் இப்படி வச்சு இப்படி மூவ் பண்ணிக்கலாம், இங்கேயும் பார்க்கலாம் அங்கேயும் பார்க்கலாம். இதை வச்சு பழகிட்டிங்கன்னா அப்புறம் அது ரொம்ப அதுக்கு அடிமையாயிருவீங்க, பெரிய பெரிய மானிட்டர்லாம் வச்சு பழகிட்டோன்னா. அதனால் இதோட நிறுத்திக்கிறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அது என்னென்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஹார்ட் ஆஃப் த சிஸ்டம், அதாவது வந்து என்னுடைய முதுகெலும்புன்னு வச்சுக்கலாம். இங்கே தான் வந்து புது புது சிஸ்டம்லாம் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா இவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி சிஸ்டம்லாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கேன். இப்போ கூட தெரியும், இன்னைக்கு கூட பேசியிருக்கோம், வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, மார்க்கெட் ப்ரொஃபைல் சம்மந்தப்பட்டதெல்லாம் பேசிக்கிறோம். இது சம்மந்தமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 3:30 மேலே ட்ரேடிங் முடிஞ்ச விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்க வந்து இதை பேக் டெஸ்ட் பண்ணி இந்த சிஸ்டம் வேலை செய்யா வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பிரெயின் ஸ்டார்மிங், புதுசு புதுசாக ஐடியாஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக உள்ளது, அவ்வளோதான். இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய சிஸ்டம் கூட உங்களுடைய சிஸ்டம் வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் சிஸ்டம் வச்சு பிளான் வச்சுக்கிறோம். எனக்கு பெரும்பாலும் நான் இந்த இடத்துல பெரும்பாலும் வர்றதே இல்லை, சொல்லிக்கலாம் நானும் ட்ரேடிங் ரூமில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெரும்பாலும் சமயங்களில் வந்து நான் டெல்லி மும்பை அப்படி இப்படின்னு ஊரை சுற்றுறதுலேயே நேரம் சரியாக இருக்கும். மிச்சம் உள்ள காலங்களெலாம் நான் வர்றது கூட வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக வந்துட்டு லேட்டாக தான் போவேன், அந்த மாதிரி சமயங்களில் மட்டும் இங்கே இருப்பேன். பெரும்பாலும் இன்ஜெக்ஷன் கொடுக்குறது தான் இந்த, நான் பெரும்பாலும் ட்ரேட் பண்ணுறதில்ல. இன்னும் கொஞ்சம் காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ரூமை விட்டு நான் வெளியில் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல்ல, ஏன்னா நான் புதுசு புதுசாக சிஸ்டம் கண்டுபிடிச்சி அதை ஆட்டோமேட் பண்ணுறதோட என் வேலை முடிஞ்சது, அதுக்கு மேலே என்னோடய கையில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ட்ரேடிங் ரூம். ஆனால் முக்கியமான ஒன்று உங்களுக்கு அட்மினில் ஒன்று உங்களுக்கு முக்கியமான ஒன்று காட்ட மறந்துட்டேன், அது என்னங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அவங்க இப்போ நீங்கள் அட்மின் வரீங்க இல்லையா, அட்மினில் எவ்வளோ பேர் இருக்காங்களா இங்கே பாருங்க, ஒன்று தெரியும்
ஒன்று கரடி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா காலை, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ இது ஒன்று பிரத்யேகமாக எங்கள் ஆஃபீஸில் இது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும்னா இதை வடிவமைச்சு இதை பிரிண்ட் பண்ணி இந்த வால் பேப்பர் ஒட்டிக்கிறோம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது இதுதான், அட்மின் அங்கே இது இந்த போஸ்டர், இவ்வளோ தான் இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில். இது போக ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் நிறைய இடங்கள் இருக்குது, அதுவும் என்னென்னு நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்னன்னு சொல்லணும் நம்ம போய் பார்க்கலாம் சரிங்களா. இந்த மாடி அப்படின்னு சொல்லும்போது வந்து சின்ன வயசுலேருந்து மாடிப்படி வீட்டு உள்ள வீடெல்லாம் நான் அனுபவிச்சதே இல்லை. அதுவும் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு மாடி இருக்கிறது ரொம்ப என்ன சொல்கிறது வந்து எளிமராளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ நம்ம மாடியில் போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம், வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முதல் மாடி பெரும்பாலான சமயங்கள் இங்கே வர்றது இல்லை, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஒரு லான்ச் ஒன்று இருக்கணும். இந்த லான்ச்சில் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தவொடனே தெரியாது சோஃபாவால் அடுத்திருக்கிற பெட்டானே தெரியாது, அப்படி தான் இருக்கிறோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் எதுக்கு பயன்படுறோம்னா ரொம்ப நேரம் வந்து ஒரு லாங் டிஸ்கஷன், ரொம்ப நேரம் வந்து விவாதிக்க வேண்டியிருக்குது அப்படின்னா வந்து இந்த இடத்துல விவாதிப்போம். ஏன்னா கீழே மற்றவங்களுக்கு வந்து தொந்தரவாக இருக்கும் இல்லையா, அதனால் வந்து அந்த மாதிரி சமயங்களில் இல்லை ரெஸ்ட் எடுக்கணும் ரொம்ப நல்லா நீட்டி நிமித்து படுக்கணும்னு நினைக்கும் போது இங்கே வந்து உட்காந்து பண்ணிக்கிறது. இப்போதைக்கு இந்த இடம் பயன்படாமல் தான் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல நம்ம ரெண்டு பேரோட ஆரம்பித்தோம், இன்றைக்கி எட்டு பேரோட இருக்கும். இன்னும் மேலும் மேலும் வளரும் போது இந்த இடங்கள்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், கேஷுவலாக இருக்கும், ரொம்ப ஃபார்மலாக இருக்காது, ரொம்ப ஆஃபீஸ் ஃபார்மலாக இருக்காது, எனக்கும் தனிப்பட்ட முறையில் பிடிக்காது. ஸோ கேஷுவலாக இருக்கணும், ரொம்ப யதார்த்தமாக இருக்கணும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறதுக்கும் மனதுக்கும் நிறைவாக இருக்கணும், அதுக்காக தான் இது. இது போக பார்த்தீங்கன்னா அங்கங்கே சேர்லாம் போயிருக்கும் சும்மா உட்கார்றதுக்கு கேஷுவலாக உட்கார்றதுக்கு அப்படின்லாம் இருக்கும் வந்து அந்தாங்கன்னா அது பயன்படுத்துக்கு. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா வந்து இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க நிறைய யூடியூப்பில் கூட சில நேரங்கள் பேசுறதுக்கு, இங்கே ஒரு கபோர்டு, இங்கே உட்காந்து பேசுறதுக்கு புக்கு எதுவும் வைக்கிறதுக்கு செய்கிறதுக்கு படிக்கிறதுக்கு மற்ற திங்ஸ் வைக்கிறதுக்கெல்லாம் அந்த ஒரு கபோர்டு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கீழே ஒரு ரிசப்ஷன் நான் சொன்ன மாதிரி வந்து லான்ச் வந்து பெருசாக இல்லை, ஆனால் மேலே வந்து லான்ச் பெருசாக இருக்கும். இப்போ நாலஞ்சு பேர் வர்றாங்கன்னா இங்கே உட்காந்து பேசுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும், ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தாங்கன்னா நம்ம கீழே பேசி முடிச்சிடலாம். அடுத்தது போக நம்ம ஆஃபீஸில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் ஆஃபீஸில் இவ்வளோ தூரம் இருக்காது, ஆனால் ரிலாக்ஸேஷன் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பெஷலாக இது பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா வந்து பெரும்பாலும் நம்ம ஆஃபீஸில் வந்து லேடிஸ் தான் இருக்காங்க, அதனால் அவங்களுக்குன்னு இயற்கை உபாதைகள் இருக்கும், அதுக்காக இவங்க ரெஸ்ட் எடுக்கணும், ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு வச்சுருக்கோம், டேப்லெட்ஸ் வச்சுக்கிறோம், எல்லாமே வச்சுக்கிறோம். அவங்களால முடியலன்னா என்ன பண்ணலான்னா வந்து மாத்திரையை போட்டுட்டு இங்கே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை வந்து ஒரு ஹாஃப் டே வந்து தூங்கினா கூட தூங்கலாம். ஸோ ரிலாக்ஸ்டாக ரிலாக்ஸ் இருக்கலாம். இங்கே ரெண்டு இருக்குது. ஸோ இங்கே ஒரு பட்டன் இருக்குது, இந்த பட்டனை அழுத்துனீங்கன்னா என்ன ஆகுனா அப்படியே நீங்கள் சாஞ்சு உட்காந்திங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து அப்படியே இந்த சோஃபா வந்து ஒரு பெட்டு மாதிரி ஆயிரும், இங்கே உட்காந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் இது. யார் வேணாலும் கிளைண்ட்ஸ் வந்தால் கூட நான் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னா வந்து ரொம்ப தூரத்தில் வந்தாங்கன்னா ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அதுக்காகவே பிரத்யேகமாக நாங்கள் இது வச்சுக்கிறோம். ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன் எனக்கு ரிலாக்ஸேஷன் ரூம் வேணும் அப்படிங்கிறதுக்கு, ஏன்னா வேலை செய்கிற இடம் ஒன்று கஷ்டப்பட்ட இடமா இருக்கக்கூடாது, முடியாத சமயத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதுக்காக பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் தோட்டமும் இருக்குது, இந்த பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா தோட்டமும் இருக்கும், ரொம்ப ரம்யமாக இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும், அதுக்காகவும் நம்ம வச்சுக்கிறோம். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் டிவி கிடையாது, தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிவி கிடையாது. சில வேலைகளில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து யூடியூப் ஸ்டுடியோவும் நம்ம யூடியூப்காகவும் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த ரிலாக்ஸேஷன் ரூம் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகவும் எப்போதும் வேலை வேலை இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் பயன்படுத்துறது முக்கியமான ரூமு. என்ன தான் ஆஃபீஸ் பிரம்மாண்டமாக கண்டாலும் மூணு கழிவுலேயும் ஒரு தனியாக ரூம் வச்சுருப்பாங்க, அப்படி ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூமை பற்றி சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணுறீங்க. இதை பார்த்துருப்பீங்க, கிளிம்சஸ் ஆஃப் ஆட்டிடியூட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆட்டிடியூடுனா எண்ணம், என்ன ஓட்டம்னு வச்சுக்கலாம், அதாவது கூறுகள். கிளிம்சஸ்னால் வந்து கூறுகள், எண்ணத்துடைய கூறுகள் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்னு இதோட உள்ளர்த்தமாக தான். இது நான் எதோ யோசிச்சு பண்ணதெல்லாம் இல்லை, மகாத்மா காந்தியிலேருந்து காப்பி அடிச்சிருந்தான். அவர் கிளிம்சஸ் ஆஃப் ட்ரூத், உண்மையின் கூறுகள்னு போட்டிருப்பாரு, அந்த உண்மையை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா என்ன கூறுகள்னு வச்சுக்கிட்டேன். வாங்க என்னோடய ரூம் போய் பார்க்கலாம். இந்த ரூம் வந்து பார்த்து பார்த்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கணும் அப்படின்லாம் டிசைன் பண்ணிக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா இதை நான் பெரும்பாலும் வந்து அதிகமாக பயன்படுத்துறது இல்லைங்கிறது தான் உண்மை. ஏன்னா மேலே வர்றதே இல்லை. இங்கே பார்த்துருப்பீங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டச்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும், இங்கே ஒரு டிவி இருக்கும் ஆப்போசிட்டில் உட்காந்து பார்க்குறதுக்குன்னு. என்னதான் டிவி மற்ற விஷயங்கள் இருந்தாலும் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள புத்தகங்கள் தான். புத்தகங்கள் பெரும்பாலும் படிக்கும்போது நான் இங்கே வருவேன், நல்ல நல்ல புத்தகங்கள்லாம் இருக்கும், திரும்ப திரும்ப கூட படிப்பேன் ஒரு புத்தகத்தை, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
நமக்குன்னு ஒரு பிரத்யேகமா ரூம்ங்கிறது வந்து எல்லாருடைய கனவு. அது போல பெரிய டேபிள் எல்லாம் நான் உட்காந்ததே இல்லை. என்னைக்கு பெரிய ஆளாகும், என்னைக்கு பெரிய இந்த மாதிரி டேபிள்ல உட்காரும் அப்படின்னு நினைச்சிருப்போம். ரொம்ப பெரிய பெரிய கிளைண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா இங்க உட்காந்து நம்ம பேசுறதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம். இதுல பாத்தீங்கன்னா வந்து ஒரு மேக் இருக்கும். இந்த மேக்கும் பாத்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் நம்மளுடைய ட்ரேடிங்க்கு வந்து மேக் வந்து பெரும்பாலும் வராது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம ட்ரேடிங் சாஃப்ட்வேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா விண்டோஸ்ல தான் நம்ம அதிகமாக வேலை செய்வோம். அமி புரோக்கர்லாம் பண்றதில்லை, ட்ரேடிங் வியூல தான் நான் கோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் ட்ரேடிங் வியூலாம் நிறைய கோடிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் கோடிங் ட்ரேடிங் வியூல பண்றதுக்கு வந்து நம்ம மேக்கில் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்றது வந்து ஒரு அழகு பொருள். இது வந்து புல் மட்டும்தான் வச்சுக்கிறோம், வளர்ச்சி மட்டும்தான் நமக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி பேரிங்க கிடையாது. ஏன்னா நம்ம ட்ரேடிங்கில் இருந்தால் கூட நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ மேலே மேலும் வளரணுங்கிறதுக்காண்டி நம்ம அதை வச்சுக்கிறோம். இது போக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரூமில் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து புக்கு படிக்கிறது தான் என்னுடைய பிரதான வேலைன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து கிளைண்ட்ஸோட பேசுறது. ஸோ இங்கே புக்ஸ் நிறையா இருக்கும், எப்போவுமே கையில் புத்தகங்கள் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் இருந்தால் நம்ம நிறையா எடுக்கிறோம். இந்த பக்கம் பார்த்தா நேச்சுரல் லைட்டு எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாமே இந்த எம்டி ரூமுக்கு ரொம்ப அழகு சேர்க்கும். ஸோ மேலே வந்தாச்சு, லான்ச் பார்த்தாச்சு, ரிலாக்ஸேஷன் ரூம் பார்த்தாச்சு, எம்டி ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. அப்புறம் வேற என்னங்க இருக்குது, எல்லாம் முடிஞ்சதில் அப்படின்னு நினைப்பீங்க, அதெல்லாம் இல்லை. ஃபைனலாக ஒன்று இருக்குது, அது என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அது என்னன்னா சிட் அவுட். என்னன்னா நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன், வீடு பிரம்மாண்டமாக இருந்தாலும் அந்த பிரம்மாண்டத்துக்கு அழகு சேர்க்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிட் அவுட்டு, பெரிய பால்கனி, அது வந்து பயங்கரமாக அழகு சேர்க்கும். அப்படி ஒரு சிட் அவுட்டை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். உங்களுக்கு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த வெளிச்சம் அதிகமாக வர்றதுக்கு காரணமாக இருந்தது இந்த சிட் அவுட் தான். ஸோ இந்த சிட் அவுட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். என்ன தான் நீங்கள் பணம் சம்பாரித்தாலும், எவ்வளோ பெரிய வீடு கட்டினாலும், அந்த வீடை ஒரு பங்களா மட்டும் காட்டுறது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சிட் அவுட் பால்கனி தான். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 சதவீதம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே 2 சேர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வெயில் மழை இந்த எந்த காலங்கள்லையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே செய்யாது, அந்த மாதிரி தான் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த சேரில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 4-5 மணிக்கு மேலே, இப்போ கூட ஷூட் பண்ணும்போது கூட 5 மணிக்கு தான் இருக்குது. இந்த மாதிரி காலங்களில் நீங்கள் உட்காந்து பேசினீங்கன்னா என்னமோ ஒரு 100 கோடி சம்பாரிச்ச மாதிரி ஒரு உணர்வு வரும். பெருசாக ஒன்று சம்பாரிச்சாட்டா கூட அப்படி ஒரு உணர்வு வரும். இந்த பக்கம் ஒரு பெருசாக ஒரு ரவுண்டாக ஒன்று இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷலாக டிசைன் பண்ணோம். டிசைன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இந்த பக்கம் ஓப்பன் ஸ்பேஸ், ஏன்னா அது திறந்த காற்றோட்டமாக இருக்கும், பின்னால் செடிகள் இருக்கும். இப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கேருந்து ஒரு தோட்டம் தெரியும். பார்த்தீங்கன்னா நம்ம கால் அப்போ பார்த்தோம் இல்லையா, தோட்டம் பார்த்தோம் இல்லையா, அந்த தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்தும் தெரியும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த வீட்டுக்கு அழகு சேர்க்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த பால்கனி தான். இந்த பால்கனியிலேருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், யார் உள்ளே வராங்க, யார் உள்ளே போகிறாங்க அப்படின்னு ஒரு 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 வியூ கிடைக்கும். ஸோ இந்த பால்கனி வந்து உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா, நான் வாங்கும்போது ஒரு குட்டூண்டி பால்கனி கொடுத்தாலே நமக்கு என்ன பண்ணோம்னா பால்கனியா அப்படிமோ. இவ்வளோ பெரிய பால்கனி வரும்போது விசாலமாக இருக்கும்போது மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும், ஒரு நிறைவாக இருக்கும். அப்படி ஒரு சந்தோஷத்தை நிறைவேற்ற கொடுத்தது தான் இந்த ஆஃபீஸு. இந்த பால்கனி இவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தால் கூட சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு இங்கே உட்கார முடியுமா, வேர்த்து வலியும். ஒரு 4-5 மணிக்கு மேலாம் பண்ணலாம். வெயில்னு சொன்னாங்கன்னா ஞாபகம் வருது, இந்த வெயிலை எப்படியாவது நம்ம பயன்படுத்தணும். நம்மளாம் வர்த்தகர் இல்லையா ரெண்டுங்களா, எது கூழாங்கல் கிடைச்சாலும் அதை பயன்படுத்தணுங்கிறதுக்காண்டி வெயிலுக்காக மேலே என்ன போட்டாச்சுன்னா சோலாரை போட்டாச்சு. இந்த சோலார் மூலமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஆஃபீஸ்க்கு எவ்வளோ தேவையோ அதில் 50% பார்த்தீங்கன்னா வந்து என்ன வந்து இந்த சோலார் மூலமாகவே கிடைக்கும். ஸோ அது பண்ணிக்கிறோம். இதுக்கு மானியம்லாம் பெருசாக வாங்கலை. ஸோ ஒரே கல்ல 2 மாங்காய் நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து கரண்டும் கிடச்ச மாதிரி போச்சு, க்ரீனரியும் வந்த மாதிரி போச்சு, பசுமையும் நம்ம சேர்த்து எடுத்தாப்புல போச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கல்ல 2-3 மாங்காய் அடித்தாச்சு, அதுதான் அதில் உள்ள பயன். ஸோ என்னென்ன காமிக்கிறோம், எல்லாம் காமிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சென்னை வெயில் அதோட வேலைக்காக அவனுக்கு காமிக்க ஆரம்பிச்சிச்சு, வெளியே மூடிடலாம், சீட் அவுட்லாம் வெளில வந்துடலாம். சரி ஓகே, அவ்வளோதாங்க என்னுடைய ஆஃபீஸ். சிறுசோ பெருசோ இதுதான் என்னுடைய அரண்மனை, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு தனிப்பட்ட முறையில் எனக்குன்றிருக்கிறது. இதை பார்க்கும்போது சில பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, உங்களெல்லாம் பார்க்கலாமா செய்யலாமா கேட்கலாம். நிறைய பேருக்கு தெரியாது என்னுடைய ஆஃபீஸ் வந்து தாம்பரம், ஈஸ்ட் தாம்பரம் சைட் தான் இருக்குது. என்னோடய வெப்சைட் போனீங்கன்னா அதிலே உங்களுக்கு அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் இருக்கும். ஏன்னா நீங்கள் எப்போனாலும் காண்டாக்ட் பண்ணலாம், வருதாக இருந்தால் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம். ஏன்னா 10 நாளுக்கு நான் இங்கே இருக்கிறதே இல்லை. ஸோ வாங்கி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை பார்த்து பேசலாம். இதுக்கு எங்கள் பயிற்சி வகுப்பு அட்டன் பண்ணிக்கணும்னு அர்த்தம் கிடையாது, என்னோடய கிளைண்டாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது.
ஏன்னா எப்போவுமே வந்து மேலே வர்றவங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா வந்து வழிகாட்டுறதுக்கு நான் வந்து தயாராக தான் இருக்கிறேன். அதனால் என் ஆஃபீஸ்க்கு நீங்கள் எப்போ வர்றதுனாலும் என் கூட எப்போ பேசுனாலும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேசலாம். உடனே முடியாதுங்கிறது தான் உண்மை. ஒரு வாரம் பத்து நாள் ஆகலாம், அது அது வேலை பழுவின் காரணமாக உங்களோட வந்து கூட ஒரேறாமல் போகலாம். ஆனால் வர நினைச்சா கண்டிப்பாக வாங்க. எப்போதுமே நான் உங்களை என்னுடைய அலுவலகத்துக்கு நான் வர வைக்கிறேன்.